கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஹோஸ்ட் பிரவீன் பின்டோ. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி கிளப் போர்ட். அண்ட் என்னோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி டீமை தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்தியா வரலாறுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இரண்டு ராமி அவார்ட்ஸ் வாங்கின இந்த மூவி தான் என்னோட நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. கனவு வாரியம் படத்தோட மூவி டீம் தான் என் கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 12 மணி நேரம் மின்வெட்டு. போன வருஷம் கரண்ட் இருந்துச்சு கட்டணும், இந்த வருஷம் தான் கரண்டே இல்லையா, அப்புறம் அதுக்கு மாசம் மாசம் 1000 ரூபா. எப்பவாவது தான் சில பேர் வந்து இப்படி அரும்பு இருந்தா சில படங்களை சொல்லுவாங்க. சென்னையில மட்டும் 2 மணி நேரம் தான் கரண்ட் அமுத்துறாங்க, நம்ம ஊர்ல மட்டும் 18 மணி நேரமா. அதாவது கிராமத்து இளைஞன் ஒருத்தன் மின்வெட்டுனால பாதிக்கப்படுறான், அதுக்கு அவன் என்ன பண்ணான்றதுதான் படம். நமக்கு தேவையான கரண்ட் நாமளே தயாரிச்சுக்கலாமா சார்? 3 நேர சோறு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் மாத்திரமே வாழ்க்கையை நோக்கம் இல்லாம இன்னும் பறந்து விரிந்து இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு. It's like it's my first Tamil film, like that's scary. கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே தேவையில்லை. அதனால் சாரே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொன்னதுலேயே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட இளவரசன் சார் தான் என் கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இந்த படத்தோட வாய்ப்பு முதல்ல உங்களுக்கு கிடைச்சது எப்படி? எனக்கு ஹலோ வணக்கம், நான் ஆனலகன் சிதம்பரம் பேசுறேன். இளவரசர் இருக்காரா? ஆனலகன் சிதம்பரம் சார், சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு படம் எடுக்கிறோம், அதில் நீங்க நடிக்கணும், அதனால நான் உங்களை பார்க்குறேன். சரி சார், எப்போ பார்க்கலாம்? இப்போ உடனே நான் ரெடியாக இருக்கேன் சார், நான் ஊரில் இல்லையே. எப்போ வர்றீங்க? வந்த உடனே என்ன என்னுடைய எண் இதுதான் பதிவு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்கன்னு ஒரு கணீர் குரல் ஆனலகன் சிதம்பரம் தான் அழைச்சாங்க. சூப்பர். அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு சந்திச்சோம். சந்திச்சோன்னா ஒரு பையனை அறிமுகப்படுத்தி, என்னுடைய பையன் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனவர், இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அப்படி தான் இந்த வாய்ப்பு வந்தது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 12 மணி நேரம் மின்வெட்டு. போன வருஷம் கரண்ட் இருந்துச்சு கட்டணும், இந்த வருஷம் தான் கரண்டே இல்லையா, அப்புறம் அதுக்கு மாசம் மாசம் 1000 ரூபா. சென்னையில மட்டும் 2 மணி நேரம் தான் கரண்ட் அமுத்துறாங்க, நம்ம ஊர்ல மட்டும் 18 மணி நேரமா? நமக்கு தேவையான கரண்ட் நாமளே தயாரிச்சுக்கலாமா சார்? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8வது சுண்டலி சலம்பம் முடிச்சு யானையை செய்யிக்க போதா. இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தாடா பிடிக்கும் சொல்றேன் கேளு. மாவீரனா இருக்கணும், ஆனா மாவாட்ட தெரியணும். சுய புத்தி உள்ளவனா இருக்கணும், ஆனா அவ சொல்ற பேச்ச கேட்கணும். என்ன அநியாயமா இருக்கு? நான் வீணா பேசுறேன். வீணா ஏமா பேசுற? போன வைமா. டாட்டால இருந்து ரிலையன்ஸ், பாரதி, விப்ரோ, எட்செட்ரா எட்செட்ரா எல்லாரும் காய் விற்கவும் பால் விற்கவும் பண்ணையம் பண்ணவும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வெடிகுண்டு வீசுற போதுதான் வெடிக்கும், ஆனா ஒரு நல்ல புத்தகம் இருக்கு பாரு, அது திறக்கிற போதெல்லாம் வெடிக்கும். மனு கொடுத்தாச்சு, அப்ப எங்க பிரச்சனை தீந்துடும் இல்ல? இபி ஆபீஸ்ல வந்து கரண்ட் கேக்குறாங்க. கனவு வாரியம் இல்லை, லைக் ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுற வந்து எல்லா மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெபியூ டிரெக்டர் அவர் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கதை பண்ண போகிறாரு, அதில் அதில் தான் அவர் ஹீரோ அப்படின்றப்போ அந்த என்ன ஓட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படத்தில் நம்ம வந்து கேஸ்டிங்காக இருக்கணுமா இல்லை அசோசியேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம்? இப்போ நான் வேலை செஞ்ச படங்களில் பெரும்பாலும் நான் நினைஞ்ச நிறைய புது டைரக்டர் தான் வேலை செஞ்சிருக்கேன். ஓகே. இப்போ வர பெரிய டைரக்டர்ன்றது நான் வேலை செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. ஸோ புது டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சு நான் பழகிட்டேன். அப்புறம் நான் டெக்னீஷியனாக இருந்தப்போ புதுசாக வர்றவங்களுடைய ஆர்வம் என்னவாக இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும்னா ஆர்வத்தில் வந்து திடீர்னு ரொம்ப வேகமாக பேசணுன்னா வாய் உலர்ற மாதிரி கூட வரும். ஸோ அதை எதுக்கு இருக்கவங்க புரிஞ்சுக்கிறவோ இதை தான் சொல்ல வர. அது மாதிரி பல புது டைரக்டர்கிட்ட வேலை செய்யும்போது நமக்கு ஒரு நிலைப்பாடு வந்துடும். ஸோ அவங்க இப்படி சொன்னால் கூட அது இது இப்படி வரும், இது மாதிரி வரும்ன்ட்டு. இப்போ ஹீரோவாக வர்றதுன்றது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரே கதை தான், ஆளுகளை தான் மாற்றணும். படம் எடுக்கிறவங்களும் பார்க்குறவங்க ஒரே மாதிரியான ஃப்ளேவர் மூவிஸ் தான், வேறு வழி இல்லை. 9 நவரசம்ன்றான். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் ரெண்டு தான் வலியுறுத்துது. ஒன்று நன்மையை அடிப்படையாக கொண்டது, நன்மை தீமையை அழிக்கும், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு கன்க்ளூஷன் வரும்போது இதில் எதை மாற்றுறதுன்னா ஆளுகளை தான் மாற்றணும்.
கண்டிப்பா ஆளுகளை மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் மொழி இருக்கு, ஒவ்வொரு விதமான மொழி வெளிப்பாடு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால புது ஹீரோ புது டைரக்டருங்கிறத நான் வரவேற்கிறேன். எனக்கு வந்து அது இன்னும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற முடியுது. எனக்கு என்னால் எப்போவுமே ரெகுலராக ஒரு க்ரௌடில் இருந்தோம்னாக்கா நம்ம வந்து என்னென்னா இந்த மரம்லாம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா துணுனா இருந்துச்சுங்க, இப்போ பார்த்து அம்பிட்டு வளர்ந்துருச்சுங்கிறது ஒரு வெட்டி சம்பிரதாயமான பேச்சுவார்த்தை. புதுசாக வர்றவங்கள்ட்டன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது வந்து ஒரு எமோஷனல் மேனேஜ்மெண்ட் தான் சினிமாங்கிறது. ஒரே விஷயத்த ஒருத்தர் வேறு மாதிரி கையாளுமா, ஒருத்தர் வேறு மாதிரி சொல்லுவான், அது நமக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. அதனால இந்த படத்துக்கு ஹீரோ அந்த படத்தை டைரக்டர்கிட்ட வேலை செய்தது எனக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை தான். ஓகே, நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சிதம்பரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பயங்கர மோட்டிவேட்டட். அவருக்குள்ளார வந்து என்னென்னா நிறையா படிச்சிருக்காரு, படிச்சுட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணணுங்கிற ரொம்ப ஆர்வத்தில் இருக்காரு. இப்போ ஒருத்த ஒரு புத்திரத்தோடையே ஒருத்த வாழ்கிற ஒருத்தன் அவனுக்குள்ள ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி அதுக்குள்ளார அவனை பொருத்தி பார்த்து வெளி உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டுறது இயல்பாக நடந்துடும். எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளி உலகத்தோட இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். இங்கே இதில் நம்ம படிக்கிற நமக்கு பிடிச்ச புத்தகங்களாக படிப்போம், பிடிக்காத புத்தகத்தை படிக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன ஒரு ரசனை சார்ந்து பயணப்பட ஆரம்பிக்கும்போது வேறொரு ரசனை சார்ந்த முரண்பாடை ஒத்துக்கிறதுக்கு தவிப்போம். அப்படி ஆர்கியூ பண்ணுவோம். அது வெளி உலகத்தில் வந்து பத்து பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த முரண்பாடோட உடைக்கும் போது தான் நம்மளுடைய மன வலிமை தெரியும். வெறும் விஷயத்தை கிரகிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, கற்றுக்கிறதுங்கிறது அப்ளை பண்ணும்போது தான் அதனுடைய ப்ராக்டிக்கல் என்ன வரணும். ஸோ அருணை பொறுத்த மட்டும்னா முதல்ல கதை சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப ரா இருப்பாரோ அப்படின்னு ராவாக இருப்பாரோ. எதுவாக இருந்தாலும் அதனோட இன்க்ரீடியன்ஸ் ஏறலைன்னா அதனுடைய முழுமை பெறாது கண்டிப்பாக. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் இவர்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்கும் அதுங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது வந்து முதல் படம் யார்ட்டையும் வேலை செய்யாத ஒரு டைரக்டரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா ஒரு நடிகரை கூப்பிட்டு சார் இந்த ஷாட்டு சீன் இது, இதில் இந்த ஷாட்டு முன்னாடி அந்த ஷாட்டை விட்டுருக்கோம், பின்னாடி இதுக்கப்புறம் இந்த இது வரும், போன ஷாட்டில் அவங்க உங்களுக்கு இந்த டைலாக் அவங்க பேசியிருக்காங்க, அந்த டைலாக் அதை படிச்சு கண்டினியூ இதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டாலே நடிக்கிறவனோட வேலை ஓவர். நடிகனுடைய பார்ட்டு டைரக்டருக்கு அந்த இடத்துல அதுதான் ஓவராலாக கேரக்டர் சொல்லிடுவாங்க. அன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம், அந்த சீன் என்ன சீனு, அந்த எந்த சீனில் என்ன ஷாட்டு, இந்த ஷாட்டோட இது சொல்லிட்ட போதும். இவர் வந்து சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல ஒரு டெபியூ டைரக்டராக இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டோர இருக்கிற மாதிரி. நான் என்ன நினச்சேன்னா படங்களை பார்க்குறத இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. ஆமாம், சும்மா ஒரு ஆடினா படம் பார்க்கல, பார்த்து படத்தை கற்றுக்கலாம், ஒழுங்காக பார்த்து கார்ட்டூன் பார்த்தா கற்றுக்கலாம், முத்து காமிக்ஸ் மாதிரியான சின்ன சின்ன இதில் கற்றுக்கிற முடியும். ஸோ ஒரு நல்ல நியாயமான லேர்னிங் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஸோ அது வந்து டே ஒன்லேயே நமக்கு இம்ப்ரெஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இன்வால்வ் ஆகும் உள்ளர. அதுதான் இந்த படத்தில் அவரோட எனக்கு கிடைச்ச அனுபவம். ஓகே, இளவரசர் சாரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்டான நிறைய கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். அண்ட் இதில் உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி? இதில் வந்து வழக்கமாக அப்பா தான். அப்பான்னா எப்படின்னா தமிழ் சினிமாவோட தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவோட பெரிய சாபக்கேடுன்னு சொல்கிறதா இல்லை வியாபாரம்னு சொல்கிறதான்னு தெரியல. ஹீரோ ஹீரோவோட அப்பா அம்மா, ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா அம்மா. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பார், அவர் சும்மா வெட்டியாசி திருவாரா இருப்பார். ஹீரோ வந்து அம்மாவை செல்லம் கொடுத்து கெடுப்பாங்க, இல்லைன்னா அப்பா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுப்பாங்க. ஹீரோ படிக்க மாட்டார், ஊர் சுற்றுவார். அப்புறம் ஒரு பொண்ணை பார்ப்பார், அது கூட வந்து இங்கிலீஷ் பேச தெரியாமல் பின்னாடி திருவார். அப்புறம் அது வந்து இவரை மோட்டிவேட் பண்ணும். அப்புறம் காதலில் வென்றோமேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பாட்டு பிடிப்பாங்க. அப்புறம் ரெண்டு வில்லன் அத்தமேனோ மாமமேனோ உள்ள வருவான், இல்லைன்னா ஜாதி உள்ள வரும், இல்லைன்னா அரசியல்வாதி இப்போ விட்டு பிள்ளையாக இருக்கும், இல்லைன்னா பெரிய டெரர் அவங்க அப்பா இத்தனை கம்பெனிக்கு முதலாளியாக ஏழை பணக்காரன் பிரச்சனை வரும். இதுதான் காதலுடைய முரண்பாடுகளாக காமிக்கப்படும். யூஸ்வலான விஷயம், நொறுந்து நூலாயிடுவோம். இது என்னன்னா இதை தவிர்க்க முடியாது, இந்த மாதிரி படங்கள் ஓடியும் போயிரு. நம்ம என்னடா பண்றது, அஸ் ஆடியன்ஸா உட்காந்து பாக்குறப்ப இதுதான் நடக்கும்ன்ற விஷயம் தெரிஞ்சாலும் இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இதை வெல்கம் பண்ணிட்டே தான் இருக்காங்க, மெஜாரிட்டி ஆடியன்ஸ். அப்போ வியாபாரத்துக்கு என்ன தேவை, எந்த படம் எந்த பொருளை எந்த பொருளை சந்தையில விற்குதோ அந்த பொருளை விற்க வேண்டியது வியாபாரியுடைய கரண்டா. என்ன ஒரு விஷயம் ஹாட்டா போயிட்டு இருக்கோ, எங்களுடைய வேலை என்னன்னா ஓடுற படத்துல இருந்தா தான் எங்களுக்கும் சர்வைவல் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பத்து இருபது படம் நடிக்கிறேன், இருபது படத்தில் பத்து படம் பதினஞ்சு படம் ஓடிடுச்சுன்னா நான் அடுத்த வருஷம் ஒர்க் பண்ணுற படத்தில் சார் அந்த படம்லாம் போயிருக்கேன், என்னோட ரெகுலரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இதுதான் எங்களோட வே ஆஃப் லிவிங். ஆமாம், ஸோ நாங்கள் செலுத்திக்கிறத விட கன்சியூமரோட நீடு என்னவோ அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு டிமாண்ட் எங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுதான் மார்க்கெட்டிங். எஸ் ஆமாம். ஸோ படம் எடுக்கிறோன்னா என்னையா இன்னைக்கு என்ன அடிச்சிட்டானா இல்லை, சரி ஓகே ரைட்டு, அப்புறம் என்ன நாளைக்கு என்ன ஃபைட்டா, ஓகே சரி எத்தனை பேர் வேணும், பழகிடுச்சு. எப்போவாவது தான் சில பேர் வந்து இப்படி அரும்பு இருந்தால் சில படங்களை சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய பின்னணி பின்புலம் என்ன வருதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கேன்டா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாச்சே, இவங்க வந்து ஆர்வ கோளாறுல உள்ள வந்துட்டு இந்த படத்தோட கேபிட்டலை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு என்னை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் எந்த கலைஞர் என்ன பண்ணால்
முதல்ல என் ப்ரொடியூசருக்கு அந்த படத்தோட அசல் ரெக்கவர் ஆகணும், கேபிட்டல் ரெக்கவர் ஆகணும், லாபம் அப்புறம் சர்ப்ரைஸ். அதுக்கே மோசம் வந்துருச்சுன்னா நாங்கள் வேலையை கூலி வாங்கிட்டு வந்துடுவோம், எங்களுக்கு கேரண்டியாக பணத்தை கொடுத்துருவாங்க, வாங்கிடுறோம். ஆனால் அந்த கம்பெனி அடுத்த படம் எடுக்கும்போது தான் என்ன மாதிரி நிறைய பேர் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது ஒரு இப்போ ஒரு தொன்று தொட்டு வளர்கிற ஒரு விஷயம். அப்போ நமக்கு ஒரு பயம் வரும், என்னடா இது தேருமா அந்த படம், அவங்க எடுத்தாங்கன்னா சரியாக வருமா அப்படின்ட்டு. நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கேட்டுட்டு, நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா, உங்கள்ட்ட ஃபண்டு இருக்குது எடுத்துக்கிறீங்க ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு அவர் அருள் சிதம்பரம் பாதத்தை. ஓகே, ஏன்னா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு நிறைய பேரை சொன்னார். நான் சொன்னேன் அவங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், நான் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண போனால் அவங்க வியாபாரமாக தான் பார்ப்பாங்க, நட்பாக பார்க்க முடியாது, நட்பாக பார்க்க மாட்டாங்க. அது நட்புக்கு இலக்கணம் இல்லாது, அதில் போய் நட்பை குழப்பக்கூடாது. நீங்கள் அவங்கள பாருங்கள், இந்த ப்ரப்போசல் ஐடியாவை சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அப்புறம் எடுக்கலாம் பேசலாம். ஏன்னா நீங்கள் வந்து முழுசாக ராவா சினிமா இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேலையை வாங்கிட்டு ககாசை வாங்கிட்டு வேலைக்கு போகிறது தான் ஒரு நடிகனோட வேலை. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னாரு, இல்லைங்க இது யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க, உங்களை பயன்படுத்துறதை நான் சொல்ல இத்தனை நாள் வந்த நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க, இது என்னுடைய அனுபவம். புதுசாக வர்ற ப்ரொடியூசருக்கு இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட டேட் எப்போ என் சம்பளம் எவ்வளவு, நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். பட் உங்களுக்கு மொத்த சினிமாவும் தெரியாத போது இங்கே வந்து திணறிடுவீங்க, அது கார்பரேட்லேருந்து வர்றவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இங்கே சிஸ்டமே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஸோ சிஸ்டமே இல்லாத தான் சினிமாவோட சிஸ்டமே, அதை அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்புறம் ஒரு மாதம் அவர் கால் பண்ணலை, அப்புறம் திடீர்னு கூப்பிட்டார், நீங்கள் சொன்னது மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் என் பையன் இறங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க, ரைட் ஓகே, நாளைக்கு என்ன நீங்கள் குறை சொல்லக்கூடாது, வந்தமே நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது, நான் ரெடி போகலாம் அப்படின்னு தான் ஷூட்டிங் போனோம். ரொம்ப பண்பட்ட ஒரு ஆளுங்கள்லாம், அது என்னென்னா ஒரு ஒரு படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர் வரைக்கும் அமையும். இங்கே 100,000 பேர் 80,000 பேர் வந்து டெக்னீஷியன்ஸ் இருக்கும். ஓகே, நேரடியாக இந்த 70,000 பேரில் ஒரு படத்துக்கு 60-70 பேர் தேவைப்படுவாங்க. இந்த 60-70 பேரும் ஒரு படத்துக்கு ஒழுங்கான ஆளுகள் அமைஞ்சுன்னா அந்த படத்தோட அவுட்புட் வந்து வேறையாக இருக்கும். ப்ராக்டிக்கலி சக்ஸஸ் ஃபெயிலியர் செகண்ட் ப்ராசஸ் ஷூட்டிங் ஸ்பாட் ஆன் லொக்கேஷனில் வந்து அவங்கவுங்க கமிட்டடாக இருப்பாங்க வேலையில், வாங்குகிற சம்பளத்துக்கு சின்சியராக இருக்கிறத விட. நம்ம என்னோட செல்ஃப் மார்க்கெட்டிங் என்னென்னா, நான் இன்றைக்கி செய்கிற வேலை தான் எனக்கு இன்னொரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது ஃப்ரீலான்சிங், இது ஒன்றும் ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது. ஸோ நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிறேன், எவ்வளோ இன்வால்வ் பண்ணிக்கிறேன்றத பொறுத்து எனக்கு அடுத்த வேலை அமையும். இதை மாதிரி மனநிலை உள்ளவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இங்கே இருக்கும். இந்த படத்தில் அப்படியான ஆளுங்க அமைஞ்சாங்க. இப்போ சினிமாவில் வர செல்வங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வேலை செஞ்சவர். ஓகே, மலையாளத்தில் வந்து எப்படின்னா ரெண்டு காட்சிட்டுக்குள்ளே வந்து மின்னல் வேகத்தில் வேலை செய்வாங்க. இந்தியாவில் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, சுறுசுறுப்பான இண்டஸ்ட்ரினா என்னுடைய மார்க் மலையாள இண்டஸ்ட்ரி. ஆமாம், அங்கே அழகப்பன் கேமராமேனோட அசிஸ்டண்ட் அவர். ஸோ சொல்லி முடிச்சுட்டு திரும்ப முன்னாடி ரெடிமா, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் காசு. ஓகே, ஒவ்வொரு நிமிஷமும் காசுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கேமராமேன் உணர்றது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவு வாரியம் மூவி டீம் தான் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயம் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி கிளாப். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ரெக்கக்னேஷனான ஒரு நல்ல மெசேஜ் தரக்கூடிய ஒரு தரமான படங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கணுன்றதான் எங்களோட ஆசையும் கூட. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு இந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கன்னா என்ன ஒரு காரணம் சொல்லுவோம்? நிச்சயமாக இது ஒரு வழக்கமான படம் இல்லை. ஓகே, ஒன்று இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா உலகம் ரொம்ப இந்தியா வந்து பணக்கார இந்தியாவாக தெரியுது. இப்போ வல்லரசு எப்பவுமே இருக்குது, ஜனத்தொகையில் ஜனத்தொகையில் வல்லரசாக தான் இருக்குது. இப்போ வல்லரசுன்றதுக்கு அணு ஆயுதம் கண்டுபிடிக்கணும், அதை மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது அது என்னென்னு புரிஞ்சுக்கிற முடியல நம்மளால். இங்கே வந்து ஒரு செக்டார் வந்து ஒரு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடின்னு ஒரு இண்டஸ்ட்ரி புதுசாக வந்தோடனே கேம்பஸ்லேயே வந்து வேலை கொடுத்தாங்க, உடனே அமெரிக்கா போனாங்க, உடனே சம்பாரிச்சாங்கன்னு. அந்த இமேஜ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுனால ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு ஒன்றுமே வந்துடுறதில்ல, அவருடைய இன்கம். ஆனால் இங்கே இமேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பணக்காரத்தனமாகவும், ஒரு மொபைல் ஃபோன் வந்தோடனே ஒரு ஹைடெக் கார்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியா பணக்காரமாக இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் அது இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டியில் இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டு வேலையில்லா தண்டங்கிறது சினிமாவில் சொல்லப்பட்ட பழைய செய்தி மாதிரி தெரியுது. இன்றைக்கும் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகிறோம் இருக்காங்க. அந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளமும் கிடைக்காம இருக்கிறாங்க. எம்எஸ்சி எம்எட்டு எம்ஃபில் படிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கு போகிறவருடைய ஒருத்தர் சம்பளத்தை கேட்டு தலை சுற்றிட்டு எனக்கு 16,500 ரூபா சார்னார். 16,500 ரூபாய்க்கு இவ இத்தனை வருஷம் உழைச்சி இவன் கல்யாணம் பண்ணி அவன் ஒரு வீட்டு வாடகை கொடுத்து எவ்வளோ பெரிய கேள்விகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அப்போ
படித்தவர்கள் வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்குறதும் இன்றைய சூழ்நிலையில் கேள்விக்குறியா இருக்கு. நல்லா படிச்சா நல்லா மார்க் கிடைக்கும், நல்லா மார்க் கிடைச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். என்ட்ரி ஆரம்பிச்சு கொண்டாந்து எங்க முடிக்கணும்னா சம்பளத்துல. சம்பளத்துல அறிவு சார்ந்து வளர்ச்சியை இன்வென்ஷன் அந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக்கலா யாரையுமே பிள்ளைங்களை நம்ம பேரண்ட்ஸுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஆமா, இந்த படத்துல இந்த என்னுடைய கதாபாத்திரம் பையன் ஏதோ செய்யறான், அந்த ஒய்ஃப் கேரக்டர் வளர்க்கும் போல வந்து இவன் இப்படி திறானே ஊரெல்லாம் என்னை கேவலம் பேசுகிறாங்களே கிறுக்கேன் கிறுக்கேன்னு சொல்கிறாங்க, ஊர் தானே சொல்லுது, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், பார்ப்பமே எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே, கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு 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 மெசேஜோடு அந்த கதை என்ன மூவ் ஆகி அவன் கண்டுபிடிக்கிற விஷயம் உலகத்தால் பாராட்டப்படும் போது, அப்போது மூணு நேர சோறு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் மாத்திரமே வாழ்க்கையை நோக்கம் இல்லாமல் இன்னும் பறந்து விரிந்து இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி நீங்கள் பயணப்படணுங்கிற செய்தி தான் இந்த படத்தில் அவார்டு கிடைச்சது காரணம். இந்த படத்தில் நான் புதுசுன்னு நினைக்கிறது காரணம், இந்த படத்தில் நடிகனா நடிச்சதுன்றது இல்லாமல் தியேட்டரில் வந்து படங்களை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். சூப்பர் சார், ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படமாகவும், அண்ட் ஒரு ஃபாதர் வந்து ஒரு ஃபாதராக எந்த ஒரு லவ் நம்மளுக்கு கொடுத்தாலுமே ஒரு சில்ட்ரன்ஸ் கொடுத்தாலுமே அதை தாண்டி பசங்க பண்ணுறது கொஞ்சம் என்கரேஜிங்கான ஒரு விஷயமா இருக்கணும், அவங்க பண்ணுற ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கைடாக இருக்கணுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த படத்தில் அது ஆனால் தம்பி இப்போது கரெக்டாக இருக்கிறதுனால என்கரேஜ் பண்ணிட்டேன். சரி, இந்த படத்தில் அப்பா பையன் வந்து குழம்புண்டான், என்ன செய்வார் அப்பா அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண முடியாது? இல்ல, நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, நீ எமோஷனலி கமிட்டட், சோசியலி கமிட்டட், அது கட்டாயம். அப்ப அதுல ரிலேஷன்ஷிப் கெட்டுப்போம் கண்டிப்பா. உன்னை எல்லாம் பிள்ளையா பத்ததுக்குடா அப்படின்னு ஒரு தூரம், நீ என்ன பெரிய நீ நேடா என்னை பெத்த, இதெல்லாம் அநாகரிகமாக ஆனால் இன்றளவும் உள்ள குடும்பங்களில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எதை எந்த வகையில அவங்கள சேனலைஸ் பண்றதுங்கிறத விஞ்ஞானமாகவும் சொல்ல முடியல, எமோஷனலாகவும் சொல்ல முடியல, சோசியலாகவும் சொல்ல முடியல, அது பொலிட்டிக்கலா நம்ம காரணம் சொல்றோம். அது பொலிட்டிக்கல் காரணமாக இருக்கிறது, நான் ஒரு சமூக மனிதனாக பொலிட்டிக்கலை நான் பிளேம் பண்ணுறதை வந்து ரொம்ப எனக்கு முரண்பாடு. தனி மனித விழிப்புணர்வுகளை விட்டுவிட்டு கூட்டமாக கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களை சரி பண்ணல சரி பண்ணலங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த படத்தில் இருக்கிற கருத்தே இது வந்து ஒரு நல்ல அரசியல். என்ன தெரியுமா, என்ன நான் சரி பண்ணிக்கிறது தான் சரியான அரசியல், ஒரு தத்துவமார்த்தமான சமூக ரீதியான ஒரு தரசியல் என்னங்கிறது, என்ன நான் புரிஞ்சுக்கிறது, என்ன நான் வழி நடத்துகிறது, அதுதான் இந்த படத்தோடைய சிறப்பாக இன்றைய சமூகத்துக்கு தேவையான விஷயமா பார்க்கணும். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம தப்பாக நடந்தாலுமே அதை வந்து நம்ம மற்றவங்க பிளேம் பண்ணாமல் நம்மளும் கரெக்டாக பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமே கரெக்டாக நடக்கும்ன்றது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நல்ல தரமான படங்களை கொடுத்துட்டே இருங்க எப்பவுமே. நன்றி கேப்டன் தொலைக்காட்சி நேரலவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு சினிமாக்கார தொலைக்காட்சின்றனால மனம் விட்டு பேச முடியுது, ஏன்னா இந்த கேப்டன் டிவியினுடைய விதை குடம்பாக்கத்திலிருந்து தான் தொடங்கியது. அவர் அரசியலில் வெற்றி பெறுறாரு, எம்எல்ஏவாக இருக்காரு, எதிர்கட்சி தலைவர், அது வேற. எங்களுக்கு அவர் எப்போவுமே வந்து என்னண்ணே அப்படின்னு என்ன இளவரசு கேட்குறாள். அவருடைய ஒரு தொலைக்காட்சின்னோட ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஈர்ப்போடு தான் அவ்வளோ விஷயங்கள் நிறையா விஷயங்கள் பேச முடிஞ்சது. ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறோம், அதுக்கு ஃபார்முலா பேசணும் அப்படின்ற இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு நான் பேசின காரணம் இந்த டிவி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களெல்லாம் அந்த டிவி மூலமாக சந்திச்சதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ கனவு வாரியமோட மியூசிக் டைரக்டர் ஷாம் தான் இருக்காரு. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் இந்த மூவில வாக் பண்றப்ப தெரியுமா இந்த மாதிரியான ஒரு அவார்ட்ஸ் எல்லாம் இந்த மூவி வாங்க போகுது அப்படின்னு சொல்ற விஷயம் சத்தியமா தெரியாது. ஓகே, அவார்டு அனுப்பினும் போதே ஓகே அவார்டு அனுப்புறாங்க அப்படின்னா ஐ நெவர் தாட் வின் பண்ணுன்னு. சரி, வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீல் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி நம்ம வாக் பண்றதுல வந்து இந்த மாதிரியான ஒரு டெபியூ மூவில இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. எப்படி ஃபீல் பண்ணீங்க அதுக்கு அப்புறமா? ஏன் இட் வாஸ் நைஸ், நான் சாங்குக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் லைக் ஓகே பரவாயில்ல, தி ரெகக்னைஸ். அது அந்த சாங்கு கிடைச்சதுனால எனக்கு, ஏன்னா அந்த சாங்கில் வந்து பழைய விளையாட்டுகள் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரியே தான். ஆமாம், ஏன்னா அழிஞ்சிட்டு வர விளையாட்டுகள் அது, அது இப்போது திருப்பி அந்த மாதிரி கிடைச்சோன்னா உடனே இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, அதனால தான். ஸோ நம்ம இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நிறைய இழந்துட்டே வர டைமில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ண விதம் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுதுன்றப்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் உங்களோட டெபியூ மூவி இது ஆக்சுவலா? யா, கரெக்ட். மியூசிக் டைரக்டரா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலா ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். இது முதல் ரெண்டாவது படத்தோட ஆடியோ ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட், டெக்னிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி நான் வந்து, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போவும் நான் வந்து ஐ எம் எ பியானோ பிளேயர். ஓகே, நிறைய பேருக்கு வாசிக்கிறேன், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வாசிக்கிறேன், அஸ் வெல் அஸ் லைக் ஹோட்டல்ஸ் அண்ட் கிக், நிறைய சிங்கர்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக ஆரம்பிச்சு லைக் பெரிய ஒரு டிராவல் ஆகி ஒரு மியூசிக் கம்போசராக ஆகிட்டீங்க இப்போ. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இது வந்து ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காரு, அருண் தான் இது டைரக்டர், அருண் சிதம்பரம். அவர் வந்து அகைன் ஒரு ஏதோ ஒரு சில்ட்ரன் ஆல்பம் மாதிரி பண்ணுவோம் அப்படி, அவர் வந்து இஸ் அ பொயட்,
ஆமாம், அதனால அவரை எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு சில்ட்ரனுக்காக எழுதி வச்சிருக்க ஒரு இதை வந்து ஆல்பமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருந்தாரு. நான் வந்து ஒரு பாப் ஆல்பம் ஒன்று பண்ணிட்டு ஒரு ப்ரொடியூசர் தேடிருந்தேன். திஸ் காமன் ஃப்ரெண்ட் கால் பிரசாந்த், அவர் ஒரு டாக்டர். அவர் வந்து என்னோட ஷோஸ்க்கெலாம் வந்து ஹீ லைக் மை மியூசிக். ஸோ அவர் வந்து சும்மா சொல்லி விட்டுருக்காரு. ஓகே, நாங்கள் மீட் பண்ணோம். தென் அந்த அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கு அது இன்னும் இருக்குது, இன்னும் முடிக்கல. அதை நடுவில் திடீர்னு ஒரு மூவி அப்படின்ட்டாரு. ஓ அப்படியா, ஓகே, எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட். எத்தனை சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில்? இந்த படத்தில் 4 பாட்டு இருக்குது. ஓகே, 4 யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாங் இருக்குன்னா அது கான்செப்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று வந்து மாஸ் என்ட்ரி சாங் வரும், ஒன்று வந்து கொஞ்சம் அப்படியே சோகமான ஒரு பாட்டு, அண்ட் ஒன் மசாலா சாங், அண்ட் ஒரு ஃபைட்டுக்கான ஒரு சாங் அப்படின்ட்டு இருக்கு. இவன் 4 இல்லை, அந்த 4 நாளுமே கிடையாது. ஓகே, சில்ட்ரன் சாங், ஒரு மெலடி சாங் இருக்கு, ஒரு ஒரு மாண்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு கிறுக்கேன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் வந்து அகைன் இப்போ மாண்டேஜ் படத்துல உங்களுக்கு சீன்லாம் போயிட்டு இருக்கோம், அது டைம் வர்றதுதான் இது. அது வந்து எல்லாருமே அது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லையா? ஸோ கிராமத்துல வந்து ஒருத்தர் சயின்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்னா அவங்களுக்கு அது முட்டாள்தனமா தெரியும். ஆமா, கண்டிப்பா. அவங்க வந்து அவனை கிறுக்கேன்னு சொல்லுவாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, என்னையா பண்ற அந்த மாதிரி. ஸோ அதுக்கு கிரிக்கன் ஒரு சாங் இருக்குது, அதில் வந்து நம்ம எடிசன் அவங்கவுங்க எல்லா பேரையும் இழுத்து இவங்களெல்லாம் முதல்ல கிரிக்கன் தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க சாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி அந்த சாங்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு அவர் ஃபஸ்ட்டு சயின்ஸ் பற்றி பார்க்குறாரு. அதில் வந்து அந்த ஒரு புக் ஒன்று கிடைக்குது சில்ட்ரனுக்கு பண்ணுற மாதிரி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சின்னதான சின்ன திங்ஸ் தான், அது சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மாதிரி அதை பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்குது. அது சின்ன பிட் சாங் தான், இட்ஸ் அ ரேப் சாங், சயின்ஸ் இஸ் ஃபன்னு சொல்லிட்டு. ஓகே, பட் யா, ஸோ இந்த 4 சாங் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ் என்ட்ரி இல்லை, ஃபைட் சாங் இல்லை. சரி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பெல்லாம் வந்து அருண் சார் வந்து கூட உட்காந்துட்டு லைக் இதை லைட்டாக இப்படி ஆல்டர் பண்ணலாமே அப்படின்ற ஒரு அவரோட எண்ணத்தை வந்து உங்ககிட்ட வந்து திணிச்சாரா, இல்லைன்னா ஃபுல்லாக வந்து ஓகே ஷாம் நீ என்ன பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன்? யா, நான் மோஸ்ட்லி பண்ணி தான் அனுப்புவேன். அவர் வந்து இங்கே என்னோட கம்போசிங் உட்காந்ததே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் நான் என்னோட ஃபீல் குட், ஐ மீன் என்னோட ரூமில் ஃபீல் குட் அப்போ கம்போஸ் பண்ணது தான். அவர் வந்து லிரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு அனுப்புவார். ஓகே ஓகே, ஸோ அந்த லிரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து டியூன் போட்டிருக்கேன் எல்லா பாட்டும். அந்த ஒரு ஃபீலை நம்ம எடுத்துக்கிட்டு தென் அதுக்கப்புறமா கம்போஸ் பண்ணுறது. யா, ஸோ நான் ஒரே ஒரு சாங்க்கு 5-6 மெலடி போட்டிருக்கேன், டியூன் போட்டிருக்கேன். ஓ, அதுலேருந்து எப்போ செலக்ட் பண்ணுறோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அடுத்தது போவோம். பட் ஆனால் அகெயின் எடிட்டிங் நடந்தது. இந்த டியூனுக்கு இந்த வேர்ட்ஸ் செட் ஆகலை, கொஞ்சம் வேர்ட்ஸ் மாற்றணும், இல்லை டியூனை லைட்டாக மாற்றணும், those things happen. அது வந்து ஆல்டரேட் பண்ணிருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து லிரிக்ஸும் கொடுத்துறாங்க, நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணுறன்றப்போ ஆக்சுவலாக நம்ம பாடி பார்த்து தான் வந்து அந்த கம்போசன்லாம் வந்து சரி பண்ணுவோம்ல. ஒபியஸ்லி நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னியில் நான் பாடி தான் அனுப்பியிருப்பேன். ஆ, ஓகே. அப்போ அந்த படத்தில் இருந்து எங்களுக்காக ஒரு சின்ன நான் வந்து சிங்கர் கிடையாது ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. இப்போ வர மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரப்போ நான் மியூசிக் டைரக்டர் இல்லை ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன்னு வாங்க, பாட ஆரம்பிப்பாங்க, அப்புறம் சினிமாக்குள்ளே வந்து ஹீரோ ஆகிடுவாங்க. நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில், அதனால அதுலேருந்து ரெண்டு லைன் மட்டும் எங்களுக்காக. நீ பாதி நான் பாதி என்னில் யார் சொன்னது எல்லாமும் நீ என்று உயிர்தான் சொன்னது. வா ப்ரோ, நல்லா தானே பாடுறீங்க. இதை வந்து ஒரிஜினல் ட்ராக் நீங்கள் பாடியிருக்கலாம்ல? இல்லை, அது சிங்கர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெலடி வாய்ஸ். சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் படன்றதுனால ஒரே இந்த கம்போசன்லேயே முடிச்சிருவோம். எல்லா சாங்கும் நமக்கு செட் ஆகுது இல்லையா? நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி சாங்ஸ் எனக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ். சரி, ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்னா எந்த மாதிரியான சாங்? எனக்கு ஏற்ற மாதிரி சாங்கா? எனக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பாடுவாங்கள்ல, இப்போ ஏராமன் பாடுறாரு, இளையராஜா பாடுறாரு. ஓ, ஒரு ஒரு அந்த மாதிரி சாங் ஒரு, ஐயோ அந்த பாட்டு வரது தெரியல. ஆடு நிறைய சாங், யுவன் சாங் இருக்குது, அவங்க பாடுற சாங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகும். ஆனால் சிங்கர் சிங்கர் அந்த மாதிரி சாங் செட் ஆகாது. எப்படி அப்போ முன்னாடிலாம் மோகன் சார்லாம் பாடுவாங்களே அதே மாதிரி? அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக எஃபிபி பாடியிருப்பார் அவர் வந்து. அது அதுதான், அது இளையராஜா பாடியிருக்க மாட்டார். இளையராஜா சாருக்குன்னு ஒரு சில சாங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது கம்போஸ் பண்ணிக்குவேன். சரி, ஓகே. ஷாம் வந்து நிறைய மியூசிக் ஜானர்ஸ்லாம் இருக்கு. ஷாமோட ஒரு பெஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜானர்னா மியூசிக்கில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து மூவிஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஜானர்ஸும் வாசிக்கிறாள். ஓகே, ஸோ அந்த பியானிஸ்ட் நான் பேண்டு வச்சுருக்கேன். என்னோட ஃபேவரட் வந்து ஜாஸ் மியூசிக். ஜாஸ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜாஸ் பேண்டும் வச்சு ஐ ஹவ் பீன் பிளேயிங் அரவுண்ட். தமிழில் வந்து எனக்கு இளையராஜா சார் சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஜானர் வந்து நான் எப்போவுமே கேட்கறது.
சரி ஓகே. லைக் இளையராஜா சாங்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா லைட்டா நீங்க வர நல்லாவே பாடுறீங்க, அதனால ஒரு சின்ன ஒரு இளையராஜா ஒரு சாங் பாட்டீங்கன்னா அப்படியே முடிச்சிருவோம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ வனத்துல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமா வண்ணனம்மா, எண்ணங்கள் கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமாமா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் உள்ளம்மா சின்ன பெண்ணே. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க, கூட சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு மியூசிக் கம்போசர் அவங்கள வந்து பாக்கணும்ன்றதா என்னோட ஆசையும் கூட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவு வாரியம் மூவி டீம் தான் பாத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருக்கேன், நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிளாபோர்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவு வாரியமோட மூவி டீம் தான் பாத்துட்டு இருக்கோம், அண்ட் அதோட பாத்தீங்கன்னா டைரக்டர்னு சொல்றதா இல்ல ரைட்டர்னு சொல்றதா இல்ல ஹீரோன்னு சொல்றதான்னு தெரியல, அருண் சிதம்பரம் சார் தான் என் கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். பொதுவா வந்து சினிமாக்குள்ள வரப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யோசிப்பாங்கன்னா ஒரு ரைட்டரா வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு டைரக்டரா வரணும், அப்படி இல்லைன்னா வந்தா ஹீரோ தான்ப்பா, நோ அமெரிக்கா மாப்பிள, நோ ஸ்டன்ட் மாஸ்டர், அப்படிலாம் கிடையாது. எப்படி இந்த ஒரு மூணு கலவையும் எடுத்துட்டு நான் ஒன்னா வந்து ஒரு வர்ஸ்டலான ஒரு பர்சனா வரணும்னு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம்? இல்லை முதல்ல வந்து இந்த கதையை வந்து நான் எழுதுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த கதையை நான் எழுதி முடிச்சு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தை என்னோட பெட்டராக யாரும் விஜுவலைஸ் பண்ண முடியாதுன்ற, அதனால இந்த படத்தை நாமளே டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னையே தயார்படுத்திக்கணும், அதுக்கு நான் தயார்படுத்திக்கிட்டேன். தயார்படுத்திக்கிட்டது அப்புறமா தான் நான் வந்து சரி சில ஹீரோஸ் அப்ரோச் பண்ணி அப்கமிங் அப்ரோச் பண்ணி நான் கதையை சொன்னேன். ஆக்சுவலாக லைக் ப்ரீஃபாக தான் சொன்னேன், பட் வந்து யாரும் ஒத்துக்கல. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களுக்கான தயக்கமும் நியாயமானது தான், ஏன்னா வந்து ஒரு புது இயக்குனர் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன், அவன் படம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ நியாயம் தான், நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி நானே நடிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்து வர வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஓகே. ஆனால் அதுக்கும் நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன், கூத்துப்பட்டங்களை போய் நான் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த கனவு வாரியம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 7 சர்வதேச விருதுகளையும் 15 சர்வதேச அங்கீகாரங்களையும் 2 ரெமி விருதுகளை வென்ற முதல் இந்திய திரைப்படமாகவும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் ஸ்டுடியோவான வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நம்ம படத்தை வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மூவியா ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிமா அவங்க ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். இல்லை இது ஆக்சுவலி வந்து உங்களோட டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு அங்கீகாரம்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். நான் ஒரு டெபியூ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து நீங்கள் யோசிச்சிங்களா, ஓகே ஒரு நல்ல ஒரு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 8 படம் வரதுனால ஒரு படம் வந்து 2 வாரம் இல்லை 3 வாரத்தை தாண்டி ஓடினாலே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அண்ட் நம்ம டெபியூ மூவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இவ்வளோ அவார்ட்ஸ் அப்படிலாம் வாங்குதுன்றது காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட மூவியில்? இல்லை ஒரே ஒரு விஷயம்தான், நான் இந்த படத்தை எடுக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா வாரத்தில் 7 படம் வருது, அதில் கனவு வாரம் இன்னும் ஒரு படமாக சேர்ந்துடக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வேற அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த கதை வேற, இது ஒரு யூனிக்கான கதை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கதை, ரொம்ப ஜாலியான கதை, இது எல்லாரும் இது அவார்டு படம் கிடையாது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படின்னு காட்டுறதுக்கு நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு, எனக்கு அதுக்கான தேவை இருந்தது. அதனால தான் வந்து நான் அந்த ரூட்டில் போனேன். அண்ட் ஆண்டமனவர்களால் வந்து இவ்வளோ விருதுகள் கிடைச்சது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. ஓகே. அதாவது கிராமத்து இளைஞன் ஒருத்தன் மின்வெட்டினால பாதிக்கப்படுறான், அதுக்கு அவன் என்ன பண்ணான்றது தான் படம். ஓகே. இதை வந்து சயின்ஸு அப்புறம் கிராமம் விஞ்ஞானம் இது மூணத்தையும் காமெடி காதலை கலந்து டிராமாவாக கலந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு நம்பிக்கையை தர ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம கனவை துரத்தான்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒன்று வரும். அண்ட் இது வந்து ஒரு குளோபல் சப்ஜெக்ட்னு வந்து நம்ம ஒரு இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குளோபல் சப்ஜெக்ட், ஆனால் இது குளோபல் கிடையாது, இது உள்ளூர் சினிமா. ஓகே. ஏன்னா இது இங்கே இருக்கிற பிரச்சனை, உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா, அது வந்து ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இது வரைக்கும் 9 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கு, இந்தியா, அப்புறம் அமெரிக்கா, சீனா, கொரியா, ரஷ்யா, இட்டலி, உக்ரைன், பல்கேரியா, கென்யா. இதில்
அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, கொரியா மாதிரி நாடுகளில் இந்த மின்வெட்டுன்ற பிரச்சனையே கிடையாது. கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆனாலும் அவங்க படத்தை அவங்க கொண்டாடினாங்க, அவங்க படத்தோட தன்னை கனெக்ட் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்வெட்டு மட்டும் இந்த படம் கிடையாது, ஒரு இளைஞனுடைய ஒரு கனவு. ஓகே, இப்போ இன்னைக்கு உலகத்தில் யாரெல்லாம் பெரிய ஆளாக்குறாங்கன்னு வந்து லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஆமாம், அவங்க ஏன் பெரிய ஆள் ஆனாங்க, எல்லாருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சாங்க. கண்டிப்பாக இந்த படம் சொல்கிற விஷயமும் அதுதான். அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், டீச்சர் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், உங்கள் மனசு என்ன சொல்லுது அதை செய்யுங்கன்றது தான் இந்த படம். நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு வெற்றி வந்து தேடி வரோன்றதோட நம்ம தேடி அதை நோக்கி போயிட்டே இருப்போன்றதான் உங்களோட கருத்தான் கூட இருக்கலாம். ஆமாம், அது அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாரும் அவங்களுக்கு இயன்றதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை நாமளே கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படின்றதுதான் படம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்க பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஒவ்வொருத்தர் சந்திக்கிற பிரச்சனைக்கும் அவங்கவுங்களே சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும். எஸ், நீங்கள் சொல்கிற ஒரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை சரௌண்டிங்கில் நடக்கிறப்ப நம்ம வந்து நம்மளை வந்து யோசிக்கிறதே கிடையாது, மற்றவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடும், இவங்க சரியாக இருந்தால் இந்த விஷயம் வந்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கேன். கனவு வாரியம் டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மின்சார வாரியம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கோம், கனவு வாரியம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த படத்துக்கு முதல் வச்ச தலைப்பு வெளிச்சம். ஓகே, ஆனால் 89 வந்து வெளிச்சம்ன்ற பேரில் ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. இன்னொருத்த வச்ச தலைப்பை நாம ஏன் வைக்கணும், நமக்கு சிந்தனையா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நம்ம வேற ஒரு தலைப்பு புதுசா ஒன்று யோசிப்போமே அப்படின்னு சொல்லும் போது, இந்த படத்துடைய கதைக்களம் மின்வெட்டை பத்தினது. ஆமா, இந்த கிராமத்துல மின்சாரம் கிடையாது. ஓகே, அப்ப மின்சாரம் அவங்களுக்கு ஒரு கனவு, மின்சாரமே கனவுன்றதுனால மின்சார வாரியம், கனவு வாரியம். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, இந்த படம் முடியும் போது ஒரு விஷயம் நாங்க ஒன்று சொல்லுவோம், ஒரு மெசேஜ் சொல்லி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் மின்சார வாரியம் இருந்தா நல்லா இருக்குமே, அதுதான் கனவு வாரியம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கனவாக மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜாகவும் இருக்குது. ஓகே, இந்த விஷயம் வந்து இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வரப்போ யூஎஸ்லேருந்து வந்திருந்தீங்க. ஆமாம், டிரெக்ஷன் அதுக்காக மட்டும்தான் வந்திருந்தீங்களா, இல்லை நம்மளோட இந்தியா மேலே இருந்த ஒரு பற்றுனால திரும்பி வந்தீங்களா? இல்லை, எனக்கு வந்து சி, இப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாமே வந்து சென்னை தான். ஓகே, நான் பக்கா சென்னை பையன். நான் 23 ஆல்மோஸ்ட் ஒரு 23 வந்து நான் இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தேன். 8 நான் அமெரிக்காவில் இருந்துட்டுன்றதுக்காக வந்து நான் ஒரு அமெரிக்கன் கிடையாது. கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு என்றைக்குமே வந்து நம்ம மண், நம்ம நாடு, அதுதான் வந்து இப்போது எனக்கு பிடிக்கும். என்னைய மாதிரி உள்ள ஒருத்தனுக்கு என் மைண்ட் செட்டுக்கு அமெரிக்கா ரொம்ப ரொம்ப நல்ல கண்ட்ரி, அங்கே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஓகேங்களா, எனக்கு பெரிய மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. ஆனால் என் மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நல்ல ஆயுஸ்க்கும் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஓகே, ஸோ எனக்கு நான் போகும்போதே நான் வந்து என்ன சொல்லிட்டு போனேன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு சீக்கிரம் வந்துடுவேன் தான் நான் சொல்லிட்டு போனேன். ஓகே, நான் அமெரிக்கா போய் எங்கள் நிறைய மக்கள், நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது நான் இதான் சொல்லுவேன். அப்போ அங்கேயே ரொம்ப வருஷம் இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வரவங்களாம் தான் தம்பி சொல்கிறாங்க, ஆனால் யாரும் போகிறது கிடையாது, நீயும் போக மாட்டேன் அப்படின்னா, இல்லைங்க நான் போக போகிறேன்னு சொல்லி நான் வந்து எனக்கு பையன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே, என் வாழ்க்கை வந்து என் மைண்ட் செட் நான் அமெரிக்காவில் இருக்க முடியாதுன்றதுனால என் வாழ்க்கை அமெரிக்காலே கரைஞ்சு போயிருமோ. ஏன்னா ஓகே, நான் இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு இந்தியா வரணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் அவங்க பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா வர முடியாது, ஏன்னா அவங்க பசங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ பசங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா வர முடியாது. அதனால என் பையன் பிறந்த உடனே 3 கிளம்பி வந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்? ஒரு 10,000 கேட்ப மாடா. ஒரு 20? 30,000? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆராய்ச்சி. என்னது? ஆராய்ச்சிக்காக. ஆராய்ச்சிக்காகவா? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th. சார், 8th வரைக்கும் ஒழுங்கா படிச்சிருக்கான் சார் இவன், அதுவே இன்ஜினியருக்கு சமானம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்களே கண்டுபிடிக்க பாப்போம். 8th ஃபெயிலு. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? லோன் கேட்க வந்தவன் 8th பாஸ் கூட வந்த அல்லக்கை, நீ 8 ஃபெயில் தானா இருக்கணும்?
புதுசா ஒரு விஷயம் நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து யாருமே நம்ம வந்து நீ நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதை தாண்டி ஏதோ ஒரு லூஸ் தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு அப்ரோச் மட்டும் தான் நம்மகிட்ட கிடைக்கும். அண்ட் இதோட கேஸ்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, யாரெல்லாம் நடிச்சிருக்கா இந்த படத்துல? இந்த படத்துல லீட் ரோல் நான் ப்ளே பண்ணிருக்கேன். ஹீரோயின் வந்து ஜியா சங்கர். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து படத்துல வந்து நம்ம இளவரசன் பிளாக் பாண்டி, அப்புறம் பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தம் ஐயா, ஓகே, அப்புறம் சூதுக்குமல போலீஸ் நடிச்ச யோக் ஜப்பி, அப்புறமா வந்து செந்திக்குமார், இவங்க தான் மெயின் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஹீரோவை சுற்றி தான் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இம்பார்ட்டன்ஸோட எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஷாம் பெஞ்சமின், சினிமாடோகிராஃபி வந்து செல்வகுமார், எடிட்டிங் வந்து காகு. உடல ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். ஷாம்க்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆமாம். உடல ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அண்ட் இந்த படம் வந்து விருதுக்காக இந்த படம் எடுக்கப்படலை. இந்த படம் முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பக்காவான கமர்ஷியல் சினிமா, ஒரு சென்சிபிள் சினிமா. இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது உங்கள் கனவை துரத்தலான்ற நம்பிக்கையோடு நீங்கள் வெளில வருவீங்க. இது கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரெக்டராகவும் ரைட்டராகவும் ஆக்டராகவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ஓகே நான் ஒரு டெபியூ மூவி பண்ணுறேன் அப்படின்றப்போ ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைடில் ஃபேவராகவும் ஃபார்ச்சுனாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது? இல்லை, எங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது என்னுடைய அப்பா ஆண்டாளர் டாக்டர் சிதம்பரம், என்னுடைய பிரதர் கார்த்திக் சிதம்பரம் தான். அவர் டிசி கேப்டன், ஒரு கம்பெனி ஒன்று யூஎஸ்ல ஒரு ரன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த படத்துடைய கதை எழுதி முடிச்சோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். நல்லா இருந்துச்சுன்னா இப்போ கேஷுவலாக தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த கதையை சொன்னேன். படம் நல்லா இருக்கு, நம்மளே படம் பண்ணோம்னா கேஷுவலாக வந்து இது ஆரம்பிச்சதே தவிர இதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு தரமான படங்களை வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட். ஃபியூச்சரில் நிறைய ஒரு நல்ல ஒரு படங்கள் வந்து தரமான படங்களை வந்து உங்களோட ஆடியன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய பேட்டியை பொறுமையாக கேட்ட கேப்டன் டிவி நிகர்களுக்கு அருண் சிதம்பரத்தின் நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய புதிய இளைஞர்கள் புதிய சினிமாக்களோட புதிய சிந்தனைகளோட வருவாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவு வாரியமோட மூவி சீமை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஜியஸான ஒரு கால் தானே கொண்டு வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோயின் ஜியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு தமிழில் பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஹவ் யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் வெரி இன்டர்னல் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூ பிளேட் அ வெரி பிரேவ் கேர்ள் ரோல். Not brave, I was just very supportive. Yeah, okay. Towards him. I was shooting for my second Telugu film. That's when I got this offer. Like, I got a call to come and give the audition. Okay. So I came here and I gave the audition. So he liked it. And then he narrated me the story and everything. So I was really interested. I always wanted to do one Tamil film. So, not one, many Tamil films, okay. Like to start off with. We're always ready to welcome you, Jia. Thank you so much. Like, I was very fond of Tamil films. Tamil movies. So, I have watched many. So, I wanted to do one, so I got selected. I love the topic, like the story and everything. He narrated me. And, you know, it's something like I have not done before in my life, like entire career. So. Okay. And moreover, you said like you watched so many Tamil movies. This is a movie you like very personally, your personal favorite Tamil movie. There's nothing like personal favorite, but there are many favorites. Okay. Anyone? Recently, I watched this one, OK Kanmani. Okay. So, since OK Janu had come, yeah. So I wanted to watch the Tamil version, yeah, okay. So I watched that. And moreover, like, you're a very swaggy girl, but in a movie you acted like very traditional and very typical Tamil girl. Yeah. How you carried out yourself? That all, the entire credit goes to Arun sir. Okay. Like, I used to get this like, no, like, this is not good and all, but he used to be like, no. Like Tamil people will like it. So then I'll be like, oh, okay, then okay. Okay, Tamil makkalukku pidichirundha nama sarvadesa alavula vandhu paathina next level ku poiduva. Adanalu you said accepted the things. Yeah. Okay. Yeah. I even colored my hair black. Like even if he would see like little brown hair is there, you'll have to color it again. It's like, sure, it's like sunlight is coming on my hair, so it's just dark brown. No, I want a jet black. Okay. Like, okay. Like, I would color it again. ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் பார்த்தா நமக்கு என்ன ஒரு ஃபியர் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபியரோட யூ வாக்ட் இன் திஸ் மூவி ஐ கெஸ். சோ நோ தேர் வாஸ் நோ ஃபியர், தேர் வாஸ் நோ பிரஷர். ஓகே. லைக் ஹி சப்போர்ட்டட் மீ அ லாட். தி என்டைர் டீம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே. வைல் அருண் நரேட்டிங் எ ஸ்டோரி, வாட் திங்ஸ் இஸ்
triggered you to accept the story? See, like I have seen that in Tamil industry, yeah. Like people are so welcoming and they accept not just newcomers but also new stories. Like they accept new subject and all of that. So this was really new to me, and it's a very sensitive topic, and it is happening in India. Like not just in Tamil Nadu but in India. Okay. So it's a very sensitive topic, and I thought, you know, like if I'll also get to learn a lot of things since the entire crew is new, except the senior actors. So yeah, I just love industry ku la vandutinga and Tamil industry ku la irukra makkalum seri unga eppome welcome pannite da irupanga and you talking very sweet, why can't you sing a song for us now? Yes, because you sound really very sweet. I know that we'll sing. Come on. No. Any song. It might be a Telugu or Tamil or Malayalam song. Anything. What? I can't sing a Tamil song. Okay, you can sing your regional song here. Chinna chinna aasai Sirugadikum aasai Muttu muttu aasai Mudindu vaika aasai Mudindu vaika aasai Vennila vithottu. Go on. Vennila vithottu முத்தமிட ஆசை என்னது பூமி சுற்றி வர ஆசை. வாவ், என்னோட பிறவி ஆசையை வந்து பாத்தீங்கன்னா. எனிவே ஜியா, தேங்க்யூ சோ மச். யூ ரியலி வெரி சவுண்ட் சோ குட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆக்டிங் கெரியரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பின்னிப்பெடல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆல்ரவுண்ட் வர போறீங்க. எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜியா சங்கர். ஐ எம் த ஹீரோயின். ஐ டோன்ட் லைக் டு சே தட் பட் யா, ஐ வில் சே தட் ஐ எம் தி ஆக்டர் ஆஃப் கனவு வாரியம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் த கேப்டன் டிவி வியூவர்ஸ். தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவு வாரியம் டீம் தான் வந்தாங்க. அண்ட் கனவு வாரியம் மூவியை பற்றி நிறைய விஷயம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அண்ட் கனவு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 ராமி அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி எல்லாருமே தயவு செய்து இந்த ஒரு மூவி இல்லாமல் எல்லா மூவியும் தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை, அண்டில் தென் பை பை ஃப்ரம் பிரவீன் பின்டோ அண்ட் ஸ்டே குட். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன்